முன்னிலும் உறுதி பெற்றவராய் சிறையிலிருந்து வெளிவருகிறார் சகோதரர் செந்தில் பாலாஜி. உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது. செந்தில் பாலாஜியின் தியாகத்தை போற்றி முதல்வர் பாராட்டு. என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். செந்தில் பாலாஜி இந்த பெயரை கேட்டாலே தமிழ்நாட்டில் பல அரசியல்வாதிகளுக்கு சிம்ம சொப்பனம்தான். காரணம், முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் பட்டை தீட்டப்பட்ட வைரமாய், முதல்வரால் கூர்தீட்டப்பட்ட போர்வாளாய் செயல்பட்டார் என்பதுதான். அதனால்தான் எடுத்த துறைகளிலெல்லாம் வெற்றி கொடி நாட்டினார் செந்தில் பாலாஜி. செயல்திறன் மிக்க செயல் புயல் செந்தில் பாலாஜி கரூர் மற்றும் கோவை மாவட்டத்தை திமுகவின் எஃகு கோட்டையாக நிறுவிய பேராளுமை. சிலர் பெண்ணிய அரசியல் சூழ்ச்சியால் செந்தில் பாலாஜி சிறைப்பிடிக்கப்பட்டார். ஆம், கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். விசாரணை என்ற பெயரில் விடிய விடிய சித்திரவதை. அமைச்சர் என்றும் கூட பாராமல் ஏவி விடப்பட்ட சித்திரவதையால் அவர் இருதய ஆபரேஷன் செய்யும் அளவுக்கு எமர்ஜென்சியில் கூட இல்லாத கொடுமைகளை அனுபவித்தார். சென்னை புழல் சிறையில் 471 நாட்கள். இந்த காலத்தை அவர் ஒரு முனிவராய் தவக்கோலம் பூண்டு கழித்தார். அவர் நினைத்திருந்தால் சிறையில் குடும்பத்தாரை உறவினர்களை வாரந்தோறும் சந்தித்து இருக்கலாம். ஆனால் அவர் யாரையும் சந்திக்க மறுத்துவிட்டார். தனிமை சிறை போல 471 நாட்களையும் கழித்தார். இவரை சிறையில் இருந்து வெளியே விடக்கூடாது என அமலாக்கத்துறை தன்னால் முடிந்த அத்தனை வாதங்களையும் முன்வைத்தது. அது தனது சக்தியையும் மீறி இன்னொரு சக்தியால் அழுத்தம் கொடுக்கப்பட்டது போல செயல்பட்டு பார்த்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சிறையில் வைத்திருப்பது தனி மனித உரிமை மீறல், அடிப்படை உரிமைக்கு எதிரானது, எனவே தொடர்ந்து சிறையில் வைத்திருக்க முடியாது என கூறி செந்தில் பாலாஜிக்கு இன்று நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இவரை சிறையிலிருந்து விடுவிக்க கூடாது என எத்தனையோ சக்திகள் தமிழ்நாட்டிலும் டெல்லியிலும் வேலைகள் செய்தன. ஆனால் தடைகளை தகர்த்தெறிந்து முகில் கூட்டத்தின் மூக்கறுத்து தகதக தகாயம் என சூரியனாய் வெளிவருகிறார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜிக்கு கிடைத்த ஜாமீனை அவரது சொந்த மாவட்டமான கரூரில் அத்தனை பேரும் கட்சி வேதமின்றி மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகிறார்கள். சென்னை மற்றும் கோவையிலும் பட்டாசுகள் வெடித்து இன்றுதான் எங்களுக்கு தீபாவளி என்பதைப் போல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் திமுக தொண்டர்கள். திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை வரவேற்று தனது வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த வரவேற்பு ஒன்றுதான் செந்தில் பாலாஜிக்கு 471 நாட்கள் சிறைவாச சோர்வை சுக்கு நூறாக உடைக்கும் அருமருந்தாகும். அப்படி என்னதான் முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் வாங்க பார்க்கலாம். ஆரியர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது. அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் அதற்கு உச்ச நீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கிறது. எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது. அரசியல் சதிச்செயல்கள் 15 மாதங்கள் தொடர்ந்தன. கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள். முன்னிலும் உறுதி பெற்றவராய் சிறையிலிருந்து வெளியில் வரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன். உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது. இவ்வாறு முதல்வர் தனது பதிவில் கூறியுள்ளார். இன்று ஜாமீனில் வெளிவரும் செந்தில் பாலாஜி மிக விரைவில் அத்தனை வழக்குகளையும் தனது நீதி நியாயம் மூலம் வென்று காட்டுவார் என்பது மட்டும் உறுதி. வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை, நேர்மையான அலசல், சார்ந்திராத உறுதி, தெளிவான நடை, அரசியல் அடையாளம் வார இதழ். இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.